Hey guys, welcome to Lappy Space. இன்னைக்கு நாம மந்தி chicken மந்தி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது வந்துட்டு ஒரு பேசிக்கலி ஒரு அரேபியன் ஃபுட் தான் இது. இதுல வந்து ஸ்பை உரப்புலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணனும். சோ அந்த ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ண தேவையான இன்கிரிடியன்ஸ் மிளகு, ஜீரகம், மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், நட்மெக், ஸ்டார் அனைஸ் அண்ட் ட்ரை லெமன். ட்ரை லெமன் இதுல இல்ல, அதனால நான் உங்களுக்கு காட்டல. இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு பேன்ல ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கோர்ஸ் பவுடராக. அந்த கிரைண்ட் பண்ண பவுடரை 1 kg சிக்கனில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நம்ம ஒரு 2 hours போல் மேரினேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக வாட்டர் எடுத்து இதை நம்ம வந்து பாயில் பண்ணிக்கிறோம். ஸோ பாயில் பண்ணிவிட்டு இந்த மேரினேட் பண்ண சிக்கனை அந்த பாயில் வாட்டரில் நம்ம 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நம்ம வந்துட்டு ஒரு 1/2 cook ஆகிற அளவுக்கு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லிட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த சிக்கன் வந்து ஒரு 1/2 cook ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு 70% குக் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த சிக்கனை நீங்கள் ஒரு தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வாட்டரை ஒரு பவுலில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் வாட்டரில் தான் நம்ம ரைஸ் வந்து போட போகிறோம். ஸோ ஸ்டாக் வாட்டரை நம்ம கீழே வச்சிடக்கூடாது. இதுதான் இந்த மந்திக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரியாணி எந்த வெசலில் பண்ண போகிறோமோ அந்த வெசலில் நல்லா ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வந்து ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் போல் கீ போடுங்க. ஸோ பாதிக்கு பாதி அப்படியே கீ போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஆனியன்ஸ் நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வந்து அந்த ஆனியன்ஸை இதில் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஸோ ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். மின்ட் லீவ்ஸ், டொமேட்டோ, பூண்டு, வெங்காயம் இது 4 ஆட் பண்ணி நம்ம கிரைண்டரில் லைட்டாக தண்ணி ஊற்றுறதா ஊற்றலாம் இல்லைனா கூட தேவையில்லை, ஏன்னா அந்த டொமேட்டோலேயே அந்த ஜூஸ் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதனாலையும் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன்ஸ் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஸ்டாக் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டாக் வாட்டரை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ண அப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட போகிறோம். ஸோ ரைஸ் வந்து நான் வந்து 1.5 bowl இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைஸை வந்து ஒரு 20 minutes போல் தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஊற வச்ச அரிசியை தான் நான் வந்து இந்த ஸ்டாக் வாட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ரைஸ் வந்துட்டு ஒரு 80% போல் குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், இது வந்து பாயில் பண்ண சிக்கன் ஓகேவா. ஸோ இந்த சிக்கனில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா வந்து ஸ்பைஸ் வந்து மந்திக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸ் வந்து இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மல் ஸ்பைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆயிலில் போட்டு இதை ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு கலர் பவுடர் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் பட் கலர் பவுடர் ஆட் பண்ணலை. ஸோ சிக்கன் வந்து 1 by 1 நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும் ஓகேவா. அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். டாப்பிங்ஸுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூஸ் அண்ட் ஆனியன். ஸோ 1 by 1 இது மூணையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை கிரேப்ஸ் போடுறேன். ட்ரை கிரேப்ஸ் போட்டு நான் நல்லா ஆயில் ஆர் கீ ரெண்டில் எது வேணால் நம்ம ஃப்ரை பண்ணலாம். கீயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இது மூணையும் 1 by 1 நான் ஃப்ரை பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஆனியன்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மந்திக்கு வந்துட்டு டாப்பிங்ஸும் ரொம்ப முக்கியம்.
ஸோ நம்ம டாப்பிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 80% போல் குக் ஆகிட்டு, ஸோ இதை வந்து நம்ம தம்மில் போட போகிறோம். தம்மில் வந்துட்டு ஒரு தோசை தவா எடுத்து அது மேலே நம்ம அந்த பவுலில் வச்சுட்டு தம் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு டாப்பிங்ஸ் எல்லாம் இது மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஒன் பை ஒன் இதில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கறி இருக்கு இல்லையா, அந்த கறியை நீங்கள் வந்து நெருப்பு உண்டாக்கி வச்சுக்கோங்க. அந்த ஒரு பவுலில் குட்டி பவுலில் அந்த கறியை வச்சு அதில் வந்து லைட்டாக நெய் இல்லை பட்டர் ஊற்றி நீங்கள் டக்குன்னு போட்டு மூடிடணும். ஸோ தட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே மூடிடணும், அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு மந்தி தயாராகிடும். ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் மயோனைஸ். மயோனைஸ் வந்துட்டு நம்ம எக்கும் பண்ணலாம், எக்லெஸ்ஸும் பண்ணலாம். நான் இன்றைக்கி எக் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். பூண்டு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 2 முட்டைக்கு 4 பல் பூண்டு. ஸோ 2 முட்டை, பெப்பர் பவுடர் அண்ட் லெமன் ஜூஸ். ஸோ உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் இல்லைனா நீங்கள் வினிகர் கூட லைட்டாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். வினிகர் அண்ட் லெமன் ஜூஸ் இது ரெண்டுமே இல்லாமலும் நம்ம மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெப்பர் பவுடரும் வேணாம்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெறும் முட்டை அண்ட் பூண்டு போட்டு கூட ஆட் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் தான் மயோனைஸ்க்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ ஆயில் ஆட் பண்ண தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே வரும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள், அது வந்து ஒரு ஜூஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அப்பப்போ ஒவ்வொரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்பீடாக அரைக்காமல் ஒரு 1ல வச்சு தான் அரைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மயோனைஸ் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம கேபேஜ் சாலட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கேபேஜையும் கேரட்டையும் அது மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு உப்பு அண்ட் பெப்பர் பவுடர் இது ரெண்டும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். இது செகண்ட் சைட் டிஷ் ஃபார் மந்தி. ஸோ கேபேஜ் சாலட் ரெடி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மந்தி சட்னி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டொமேட்டோ, ஆனியன், பூண்டு அண்ட் க்ரீன் சில்லி இது 4ம் தேவை. இது 4ம் போட்டு நீங்கள் மிக்சியில் இதை மாதிரி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மந்தி சட்னி. ஸோ இது 3ம் தான் மந்திக்கு காம்பினேஷன். ஸோ நமக்கு சுவையான மந்தி தயார். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு லாஃபி ஸ்பேஸ்.